இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு சீரியலாக பல நேரங்களுக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் தான். ஆனால் இன்றைக்கி அந்த சீரியலே வந்து எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. இது பார்த்தே முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து மகாட்டை வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கு அவள் வந்து அவனுக்காக வந்து சாகவே துணிஞ்சிட்டா அப்படின்னா வந்து அவனை எப்படி பார்த்துப்பா, அவனை சாகாமல் பார்த்துப்பா அப்படின்னு ஏதோ ஒரு சம்மந்தமே ஒரு லாஜிக்னு சொன்னார். இன்றைக்கி மாயன் பேசினதெல்லாம் ஒன்று கூட செட்டே ஆகலை எனக்கு. அப்புறம் மாறனை வர வச்சுட்டு வந்து நான் அவன்கிட்ட பேசணும். நம்ம வந்து டான்லாம் வந்து பேசினாங்கன்னா வந்து ரெண்டு வந்து பிரிஞ்சிட்டு திருப்பி பேசும்போது வந்து குடிச்சிட்டு தானே பேசுவாங்க அப்படின்னு சரக்கு பாட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உனக்காக ஃபாரின் சரக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க. வேற நேரம் ஊற்றி ஊற்றி கொடுத்து நீ போய் இப்படி வந்து நான் உன்ன மாதிரி கெட்ட போட்டதுக்கு காரணமே வந்து நீ மகா கிட்ட கெட்ட போட்டு ஏமாந்தது தான் அப்படின்னு மாயன் சொல்ல, நான் அப்படி கெட்ட போட்டதே வந்து உன் கூட சேர்ந்து நீ எங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது தான் அப்படின்னு மாறன் பேச மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து நான் ஒன்று நீ என்ன கொஞ்சம் கூட நான் உங்களெலாம் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு வேற நேரம் எமோஷனல் ஆகிறாரு மாயன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சீட்டிங் தெரியுமா, தம்பியை கூட்டம் தம்பியை வந்து ஒரு தப்பான ஒரு அவருக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் தள்ளி விடுறதுக்காக அவரை குடிக்க வச்சு, குடிக்க வச்சது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கிட்ட எமோஷனலாக வேற நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு உடனே நாங்கள் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமாடா நாங்கள் ரெண்டு பேருமே அப்படின்னு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டார். குடிக்க ஆரம்பிச்சுட்டு வந்து நான் வந்து நான் ஆசைப்பட்டது நினச்சது எல்லாமே நம்ம ஒன்றா வாழணுங்கிறது தான் அதுதான் அப்படிங்கும் போது இவர் உடனே வந்து நீ வந்து எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு வந்துடு, நம்ம வந்து நாச்சியாரம்மா எல்லாருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னோடனே இவர் அதெல்லாம் என்ன குடிக்க வச்சு என்ன ஏமாத்த பார்க்குறியா, அதெல்லாம் முடியாது நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். நீ எப்படி கிளம்ப, நீ காரில் போக முடியாது, அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஆட்டோவில் அனுப்பி விட்டுட்டு தாமரை கால் பண்ணி இது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல என்னை தப்பு செஞ்சுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கலாம், தப்பு செய்யாமட்டு அவன் வேறு யாரை கூட வாடுறதை பார்க்க முடியுமா, அதனால் அவன் ஆட்டோவில் வருவான் சொந்த பிளான் படி நடந்துக்கோ அப்படிங்கிறார். ரொம்ப மோசமான பிளானாக இருக்குது, பேசினதும் வந்து மட்டமாக இருந்துச்சு. உடனே வந்து தாமரை உடனே வந்து இது தப்பாக தான் இருக்குமா, நீங்கள் ஆனால் ஏன் எங்களுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு வேறு கேட்குறாங்க. இல்லை எல்லாம் வந்து ஒரு பக்கம் அவனுக்கு உனக்காக தான் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் வந்து அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையில் தள்ளி விட்டுனு சும்மா லைட்டாக வம்பிழுக்கிற மாதிரி வேறு இருக்குது அப்படின்னு வேறு ஒத்துக்க வேறு செய்கிறார். அதான் இன்னும் கொடுமையாக இருந்துச்சு. ஆட்டோலேருந்து இறங்கி தள்ளாடிக்கிட்டே வந்த மாறனை ரூமுக்கு தாமரை கூட்டு போகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ தாமரை அண்ட் மாறன் கல்யாணம் இப்படி தான் நடக்க போகுதுங்கிறத பற்றியும் இந்த பிளானை பற்றியும் மாயை நடந்துக்கிட்டதை பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்